வெல்கம் டு மித்து கிராஃப்டன் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பியான, ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பைனாப்பிள் பஜ்ஜி பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு படி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்களா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கப் கடலை மாவு, ஹாஃப் கப் ரைஸ் பவுடர், அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் எடுத்துக்கோங்க, தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு காயம் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கட்டியான அந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம பஜ்ஜி மாவு போடுவோம்ல, அந்த டெக்ஸ்சருக்கு இருந்தாலே போதும். இப்போது நம்ம பைனாப்பிளை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம ரொம்ப நைஸாகவும் எடுத்துக்கலாம், ரொம்ப நைஸாக எடுத்திங்கன்னா போடும்போது கொஞ்சம் அந்த சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்சர் ரொம்ப தெரியாது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நல்லா அந்த மாவு, அந்த பேட்டர் இருக்குல்ல, அதில் வந்து அந்த பைனாப்பிளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா டிப் பண்ணி நல்லா எடுத்து ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு மெதுவாக அப்படின்னு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு எடுக்கணும். இப்போ ஒரு சைடு வெந்தாச்சு, அடுத்த சைடு நம்ம ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். அழகாக இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்து, நம்ம வெளியே பார்க்குறதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு ஜூஸியாக ஒரு சாஃப்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்லாம், வெறமனை கூட சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பைனாப்பிள் வாங்கினீங்கன்னா பஜ்ஜி மாவு மிச்சம் ஆனால் கூட நம்ம முடிஞ்சு இப்படி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு பீஸை எடுத்து நான் கட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஒரு ஜூஸியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே பார்க்குறதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு வெளிய ஒரு கிறிஸ்பியாகவும் உள்ள ஒரு சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சு நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை வந்து சாஸ் வச்சும் சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.